ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மூடி போட்ட மாதிரி இந்த கூடை போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் சிவன் கண்ணில் போட்டிருக்கேன் லஞ்ச் பேஸ்கெட்டு. பார்க்காதவங்க அதையும் பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருந்துச்சு. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சாதா பேசிக் நாட்டில் போட்டு காட்டுங்க, சாதா முடிச்சியில் இந்த மாதிரி மூடி போட்ட கூட போட்டு காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதையும் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிவன் கண் கூட மூடி போட்ட கூடைக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அதிலிருந்து ஒயர் அளந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8.5 அடி. 8.5 அடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் அளந்து கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரும் அந்த ஒரு ஒயரை வச்சே அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் 20 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சந்தன கலரில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். டோட்டலாக நமக்கு 24 ஒயர் வேணும். இப்போ போட ஆரம்பிக்கலாம். கட் பண்ணி வச்ச சந்தன கலர் ஒயர் ஒன்று எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த சந்தன கலர் ஒயர்லேயே நான் போடுறேன். ஒரு 1/2 அடி பாருங்கள், விட்டுருங்க. அதுக்கும் கீழே வச்சுட்டு 1/2 அடி கம்மியாக எடுத்தால் போதும். இந்த ரன்னிங் ஒயர் வந்து கட்டோட இருக்கிற ஒயர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மடிச்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மாட்டிட்டு கீழே அடிப்பக்கம் பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைட்லேயும் பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் நாட் கிடச்சிரும். எப்பவும் போல் மேலேயும் கீழேயும் இருக்கிற ஒயரை சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி மேலே தள்ளி விட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு, 1/2 அடி இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கணும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது 2வது ஒயரும் நான் சந்தன கலர் ஒயர் எடுத்து சமமாக மடித்து பேசிக் நாட் போட போகிறேன். சாதா முடிச்சு பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயர் அந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே இது சமமாக மடித்ததை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் விட்டு இழுத்திங்கனாக்கா நாட் கிடச்சிரும், முடிச்சு கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் அதை தள்ளி விட்டு கீழே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். அடுத்து க்ரீன் கலர் ஒயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் கட் பண்ணி வச்ச ஒயரை சமமாக மடித்து போட ஆரம்பிங்க. பேசிக் நாட்டை முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான். நீங்கள் ஒரே கலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பார்டர் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சந்தன கலர் ஒயரை எடுத்தேன். நீங்கள் க்ரீனே ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு வேறு மாதிரி பிரித்து கூட போட்டுக்கலாம். இப்போது மீதி இருக்க க்ரீன் கலர் ஒயர் எல்லாத்தையும் வரிசையாக அந்த மாதிரி சமமாக மடித்து போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த 2 சந்தன கலர் ஒயரும் போட்டுருங்க. 4 ஒயர் தான் சந்தன கலர் வச்சுருந்தோம் நம்ம. பாருங்கள், 2 சந்தன கலரு, 20 பச்சை ஒயரு, திரும்பவும் 2 சந்தன கலர் ஒயரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் நமக்கு 24 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது அளந்து அந்த சைடில் விட்டுருந்தோம்ல அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே போகிற ஒயரை விட 1/2 அடி கம்மியாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். சைடில் போகிற ஒயர் அளவு பாருங்கள், அளந்து கட்டோடு இருக்கிற ஒயர்லேருந்து இந்த மாதிரி அளந்து மடிச்சிக்கணும். மேலே போகிற ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டுங்க. அடியில் அளந்த பக்கம் இருக்கணும் அந்த ஒயர் பாருங்கள், சைடில் வந்துடும். அப்போ வலது கை பக்கம் நமக்கு ரன்னிங் ஒயர் இருக்கும். சரியாக இருக்கான்னு இந்த மாதிரி பார்த்துக்கணும். சரியாக இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி விட்டு அந்த பக்கம் வர மாதிரி பார்த்துக்கணும் ஒயர். இப்போது வரிசையாக இனிமே அந்த மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வரணும். ரன்னிங் ஒயர்னால் கட்டோடு இருக்கிற ஒயரு, புதுசாக போடுறவங்களுக்காக அப்படி சொல்கிறேன். இப்போது இந்த சந்தன கலர் ஒயர், ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, நம்ம கட் பண்ண ஒயர்லாம் ஜாயின் பண்ணோம்ல, அதை அடையாளத்துக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க.
நான் சந்தன கலர்லாம் போட்டிருக்கேன், மேலே பச்சை கலர் வரதுனால அடையாளம் தெரியும். நீங்கள் ஒரே கலராக போடுறதா இருந்தாக்க நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சைடில் பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்துட்டு நான் அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பக்கமும் முடித்து போட்டு வச்சிடுறேன். புதுசாக போடுறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஒயர் ஜாயின் பண்ணதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும். இப்போது திரும்பவும் பாருங்கள், மூணாவது லைனுக்கு நம்ம இந்த மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு அப்படியே போட ஆரம்பிக்கணும். புதுசாக கூட போடுறவங்க, நம்ம சேனலில் சின்ன சின்ன மினி பேஸ்கெட்டும் நிறையா போட்டிருக்கேன், அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒயர் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ இருந்துச்சா இல்லையா எவ்வளோ வாங்கணும் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்துட்டு கடைசியில் கட் பண்ணி விடணும். இதே மாதிரி மேலே மட்டும் போட்டுக்கிட்டே வாங்க, ஒரு சைடாகவே போடுங்க. நான் பாருங்கள், அந்த ஒரு சைடாகவே போட்டிருக்கேன். அந்த முடிச்சு போட்டதுலேருந்து ஒரு பக்கமே போட்டிருக்கேன். நான் மொத்தம் 12 லைன் போட்டிருக்கேன் பேஸு. நடுப்புறை 10 பச்சை லைன் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் பார்டர் மாதிரி ஒரு ஒரு சந்தன கலர் கொடுத்துருந்தேன். மொத்தம் 12, ஒரு பக்கமே நம்ம போட்டிருந்தோம். இப்போது அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டு மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அந்த பச்சை கலர் ஒயர் மூணாவது லைன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து போட ஆரம்பிங்க, அது போதும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், அந்த அண்டை எவ்வளோ ஒயர் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ வரிசையாக அப்படியே மேலே போகிற ஒயரை நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேஸ் அந்த ஒயர் ஜாயின் பண்ணதுலேருந்து பேஸ் போடும்போது ஒரு பக்கமாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு இன்னொரு பக்கம் மூடி போடுறதுக்கு ஹைட்டாக வரும். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நான் போட்டுட்டு வந்துட்டு பாருங்கள் காட்டுறேன். லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போது கார்னர் திருப்புறது எப்படி அப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஒன்றும் அப்படியே பிரச்சனை இல்லை, அப்படியே இந்த பக்கமும் வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். அந்த மூலையில் மட்டும் நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி அந்த தெரியும், முக்கோணம் மாதிரி தெரியும் பாருங்கள், அது வளைஞ்சி மேலே வர்றதுக்கு அந்த மூளை திருப்புற இடம், நாலு மூளை இருக்குல்ல, நாலு பக்கம் மூளையும் அந்த மாதிரி வரும். மீதி எல்லா இடமும் அந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், கட்டம் சதுரமாக தெரியும். அந்த மூளை திருப்புற இடத்துல மட்டும் முக்கோணம் மாதிரி தெரியும், அது பெண்டாகி அப்போ தான் நமக்கு மேலே வரணும். அதுக்காக கூட போடுறது ஈஸி தான். புதுசாக பார்க்குறவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி போட பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையால் நம்ம போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி வளைஞ்சி வந்துட்டு அந்த முடிச்சு போட்டோம்ல அடையாளத்துக்கு அதை அவுத்து விட்டுடலாம், இனிமேல் தேவையில்லை. அடிபாகம் போடுறதுக்கு தான் அது தேவை. பாருங்கள், இனிமேல் இப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டு வாங்க. இந்த பக்கமும் ஒரு முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதையும் நான் அவுத்து விட்டுடுறேன். சும்மா அடையாளத்துக்கு போட்டது அது. பாருங்கள், அப்படியே திருப்பி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். எந்த ஒயரையும் விடாமல் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த பக்கம் வந்து நான் காமிக்கிறேன், ஆரம்பித்த இடம் வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நாலு மூளையும் போட்டுட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். அங்கே தான் ஆரம்பித்தோம் நம்ம, அந்த பச்சை ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே பிடிச்சிக்கணும், பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிட்டு. இந்த ஆரம்பித்ததில் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம், அந்த ஒயரையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த நாட்டு மேலே இருக்கிற ஒயரை கீழே தள்ளிட்டு கீழே பின்பக்கத்து ஒயரை மேலே தள்ளுனாக்க இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளார இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக மடித்து வச்சுருந்தோம்ல, அதை விடணும். அதை விட்டுட்டு மேல் பக்கமாக போகிற ஒயர் அந்த நாட்டில் அந்த முடிச்சிலேருந்தே மேல் பக்கம் போகும், அதை இப்படி முன்பக்கமாக கொண்டு வந்து அந்த ஹோல்ஸில் விடணும், அந்த ரன்னிங் ஒயர் ஹோல்ஸில் விடணும். விட்டுட்டு பாருங்கள், நான் எப்படி இழுக்கிறேனோ அந்த பின்பக்கம் கையை வச்சு இழுக்கிறேன் பாருங்கள், அடியில் ஒயரை அந்த மாதிரி இழுத்துட்டு அப்புறம் உள்பக்கம் இருக்கும் அந்த ரன்னிங் ஒயர் இழுத்துட்டாக்க பாருங்கள், இப்போ எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாமல் அது அப்படியே வந்துடும். ஏணிப்படி முடித்து அதுக்கு தான் போடுறோம் சமமாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அதை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கும் போது கட்டோடு இருக்கிறது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதையும் சொருகியாச்சு. இப்போ இது பாருங்கள், அப்படியே பின்னிக்கிட்டே வந்து ஏணிப்படி முடித்து போட்ட ஒயர் அது. அதை அப்படியே வளைச்சி அந்த கேப்பில் சைடில் கொண்டு வந்து அடுத்து ரெண்டாவது லைன் ஆரம்பிக்கணும். இப்போது ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பித்தாச்சு. நான் ஏணிப்படி முடித்து சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி போட்டுட்டு
அப்போது பின்பக்கம் இருக்கும் கட்டோடு இருக்கிற ஒயரு, அதை அப்படி வளைச்சி மேலே கொண்டு வரணும். சைடில் வர கேப்பில் அடுத்த மேலே போகிற ஒயரை வச்சு போட ஆரம்பிக்கணும். இனிமேல் ஒயர்லாம் கட் பண்ணவே தேவையில்லை, நம்ம ஒரே கலர் தான் போட போகிறோம். பாருங்கள் அப்படி வளைஞ்சி வரும். இதை அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வாங்க. நான் இன்னொரு தடவை ஏணிப்படி முடிச்சு இதை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து காட்டுறேன், திருப்பியும் ஒரு டைம் காட்டுறேன், பாருங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் ரெண்டாவது லைனும் இந்த வரைக்கும் வந்திருக்கேன். இன்னொரு டைம் நான் காட்டுறேன் பாருங்கள். நாலு மூலையும் இப்படி வளைஞ்சி பாருங்கள், கூட ஹைட்டு வரத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நாலு பக்கமும் பாருங்கள் அப்படியே ரெண்டாவது லைன் அப்படியே சுற்றி வந்துட்டேன். ஃபஸ்ட் லைன் போட்டிருந்தோம், இப்போ ரெண்டாவது லைனும் போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ இன்னொரு டைம் நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். அதே மாதிரியே தான் நீங்கள் அதுக்கப்புறம் போட வேண்டியது வரும். இப்போ ரெண்டு லைன் பாருங்கள் போட்டாச்சு. இப்போ இது வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும், அதனால் ஏணிப்படி முடிச்சு நம்ம போடுறோம். பாருங்கள் இப்படி பின்பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயரை, அந்த ரன்னிங் ஒயரை வந்து மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்த ஒயரை பாருங்கள் மேலே இருக்கிற ஒயரை கொஞ்சமாக கீழே தள்ளி விடணும். தள்ளி விட்டு பின்பக்கத்து ஒயரை மேலே தள்ளினோம்னா மேலே அந்த ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளார ஓட்டைக்குள்ளார அதை விடுங்க. ரன்னிங் ஒயரை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு பாருங்கள் இப்படி பின்பக்கமாக இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ மேலேயும் இழுத்துட்டால் டைட் ஆகிடும். அந்த உள்ளார ரன்னிங் ஒயர் விட்டோம்ல அது வந்து இருக்கும், அதை இப்படி இழுக்கணும் டைட்டாக. இழுத்துட்டால் ஜாயிண்ட் ஆயிரும் எல்லாமே. பாருங்கள் இப்படி வளைஞ்சி வரணும் அடுத்த லைனுக்கு. இப்போ பாருங்கள் அங்கே ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் தெரியாத மாதிரி அப்படியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. மேலே கூட முடிக்கும் போதும் ஒரு பக்கம் ஏற்றியும் ஒரு பக்கம் தாழ்த்தியும் இல்லாமல் இருக்கும். ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டால் அப்படி இருக்கும். இப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டு போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி பின்பக்கம் இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் மூணாவது லைன் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி தான் இனிமேல் அப்படியே ஒரு ஒரு லைனும் போட்டுக்கிட்டே வாங்க. நான் இதில் வந்து கலர்லாம் எதுவும் மாற்றாமல் அந்த க்ரீன் கலரே தான் போட்டுக்கிட்டு வரப்போகிறேன். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள் நான் மூணாவது லைன் ஆரம்பித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் அப்படி சாய்வாக அப்படியே வந்துக்கிட்டே வரும், அடுத்தடுத்த லைன் வரும். இதே மாதிரியே தாங்க போட்டுக்கிட்டே ஹைட் உங்களுக்கு வர வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் மேலே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். மொத்தம் 24 லைன் போட்டுட்டேன் நான். இந்த மூளையிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முக்கோணம் மாதிரி வந்துச்சுல மூளை திருப்பின இடம், அதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் அதை முடிக்கிறேன். நீங்கள் 25 லைன் கூட போட்டு ஒன்று மடிச்சிடலாம். இப்போ ஒரு லைன் வந்து நமக்கு உள்ளார போயிடும், மடங்கி போயிடும். நான் வந்து 24 போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு 24 லைனோட முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து 25 போட்டுட்டு ஒரு லைனாக மடிச்சிங்கன்னா கூட சரியாக இருக்கும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். எப்பவும் போல தான் போடுறேன், அங்கே சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் முடிக்கும்போது பாருங்கள் ஆரம்பித்த இடமும் அந்த சுற்றிலும் போட்டுட்டு வந்து முடித்த இடமும் அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போது அந்த உள்பக்கம் இருக்கு இல்லையா ரன்னிங் ஒயரு, கட்டோடு இருக்கிற ஒயரு, அந்த ஒயர் பாருங்கள் வளைச்சி மேலே கொண்டு வருவோம். அடுத்த லைன் போடுறதா இருந்தால் நமக்கு போதும், அதனால் இதை இனிமேல் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். கட்டோடு இருக்கிற ஒயர் பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போது உள்ளார அதை சொருகி விட்டுருங்க. அந்த ஒயர் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக சொருகி விட்டுருங்க, நீட்டமாகவே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும் நமக்கு. நம்ம சேனலில் ஒரு ரோல் பேஸ்கெட்லாம் போட்டிருக்கோம், ஒரு கட்டில் போடுறது எல்லாமே போட்டிருக்கோம். லஞ்ச் கூடைகள்லாம் நிறைய போட்டிருக்கேன், போட்டு பாருங்கள். இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள் ஒயர் கம்மியாக இருக்கும், இன்னொரு பக்கம் பாருங்கள் ஒயர் அதிகமாக இருக்கும். அது வந்து மூடி போடுறதுக்கு நமக்கு ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த கம்மியாக இருக்கிற பக்கம் மட்டும் நம்ம காட்டுறேன் பாருங்கள், இந்த பக்கம் கம்மியாகிடுச்சு. நம்ம மொத்தம் 24 லைன் போட்டிருக்கோம். இப்போ மூணாவது லைன்லேருந்து சொருகணும், மேலே நுனியிலேருந்து 1, 2, 3 மூணாவது லைனில் சொருக ஆரம்பிங்க. அப்போ அப்படி இழுத்து சொருகும்போது ஒரு லைன் வந்து மடங்கி வந்துடும்,
முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயருங்களை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுறாமல் சொருகினீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் கூட உங்களுக்கு. ஒயர் வந்து நம்ம ஒரு அஞ்சாறு முடிச்சு மட்டும் சொருகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம்னு கட் பண்ணாதீங்க, நீட்டமாக கடைசி வரைக்கும் சொருகி விட்டுருங்க. அது எவ்வளோ ஒயர் வருதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க. கொஞ்சம் தான் வரும், ஒரு பாதி மட்டும்தான் வந்துச்சு. ஃபினிஷிங் பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ சைடு பேஸ் போட்டோம்ல நம்ம அந்த பக்கம் பாருங்கள், நான் முடிச்சு போட்டு வச்சுட்டேன். அந்த 24 கரெக்டாக தெரியணுன்றதுக்காக சந்தன கலர் வந்து அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அந்த 24 வரும். இந்த பேஸில் வந்து ஒரு ஒரு சந்தன கலர் வரும். இந்த கடைசியில் ஒரு சந்தன கலரும் அந்த கடைசியில் ஒரு சந்தன கலரும் வரும். நடுவில் 10 பச்சை வரும். மொத்தம் 12 வரும் பேஸ் நமக்கு. அதை மட்டும் தனியாக இந்த மாதிரி போட ஆரம்பிங்க. சொருகிற அளவுக்கு பச்சை கலர் ஒயரை விட்டுட்டு மடித்து போட ஆரம்பிங்க. அந்த 12 அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அந்த பேஸ் நம்ம போட்டோம்ல 12 அந்த அகலம் சைடு அகலம் போட்டோம்ல அது மட்டும் போடணும். இப்போது இந்த பக்கம் ஒரு சந்தன கலரு, நடுப்புற பச்சை, இந்த பக்கம் ஒரே ஒரு சந்தன கலர். பார்டர் மாதிரி ரெண்டு பக்கமும் ஒன்று தான் வரணும். அதுக்கப்புறம் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதே மாதிரி தான் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். சொருகிற அளவுக்கு ஒயர் மடிச்சிக்கிட்டு அந்த ஒயரை போட ஆரம்பிங்க. இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி விடணும். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த சைடு மட்டும் போடணும். 12 பேஸ் போட்டோம் அடிபாகம், அந்த 12 ஒயர் மட்டும் போடுங்க. இந்த பக்கமும் சொருகிற அளவுக்கு பாருங்கள் விட்டுட்டு போட்டுகிட்டே வந்து கட் பண்ணணும். இதே மாதிரியே நம்ம 5 லைன் போடலாம். நான் பாருங்கள் 5 லைன் போட்டிருக்கேன். இது போட்டாக்க தான் நமக்கு சைடு கேப் தெரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போது சொருகிறதுக்கு எப்பயுமே அந்த எட்ஜில் நுனியில் இருக்குல்ல, லாஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகிருங்க. சைடில் போகிறதும் கீழ் பக்கம் பார்த்து ஒரு ஒயர் போகும்ல, அதையும் சொருகிட்டு சைடுலையும் சொருகிடுங்க. அந்த ஃபஸ்ட்டு முடித்து எப்பயுமே சொருகிட்டு அதுக்கப்புறம் மீதி ஒயர்லாம் சொருக ஆரம்பிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு நாட் வந்து நம்மளால் சொருக முடியாது. ஏன்னா அந்த மறைஞ்சிரும்ல அடுத்த ஒயரெலாம் நம்ம அந்தாண்ட சொருகும்போது. அதனால் ஃபஸ்ட்டு லைனில் உள்ளது பாருங்கள், அந்த ரெண்டு கடைசியில் இருக்குல்ல அந்த முடிச்சு மட்டும் மேலே அதை மட்டும் ஃபஸ்ட்டு சொருகிடணும். நான் காட்டுறேன் பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா ஒயரையும் மேல் பக்கம் இருக்கிறத அப்படியே கீழே சொருகுங்க. இந்த சைடில் இருக்கிறத இந்த சைடில் உள்ளதை அந்த சைடும், அந்த சைடில் உள்ளதை இந்த சைடும் பார்த்து இந்த பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன், இது மாதிரி சொருகிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுருங்க, 5 லைன் போடுங்க. நான் போடலை, அந்த பக்கம் போட்ட மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா சொருகிட்டேன். 5 லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் மூடி போட ஆரம்பிக்கலாம். அதையும் சொருகிற அளவுக்கு பாருங்கள் ஒயர் விட்டுக்கோங்க. நான் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒயர் விட்டுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கோங்க. நான் வந்து சொருகிடலாம், அப்போ ஸ்டிஃபாக இருக்கும்ல, குச்சிலாம் சொருகாமையே மூடி ஸ்டிஃபாக இருக்கும், நிறைய ஒயர் சொருகிட்டாக்கன்ட்டு அந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போது வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. மொத்தம் 24 வரும். நம்ம 24 ஒயர் தானே ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ரெண்டு சந்தன கலர், லாஸ்ட்டில் ரெண்டு சந்தன கலரு, நடுப்புற பச்சை கலரு 20 ஒயர் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. அப்போ டோட்டலாக நம்ம 24 ஒயர் இருந்திருக்கும். அது வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு பாருங்கள் அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அளந்துனா கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்பவும் சொருகிற அளவுக்கு ஒயர் மடித்து ரன்னிங் ஒயரை இந்த பக்கம் மேலே போகிற ஒயரை போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே தான் கட்டோடு இருக்கிற ஒயர், பச்சை கலர் ஒயரை வச்சு போட ஆரம்பிங்க. இப்போ ரெண்டாவது லைனு போடுறேன். இது மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நம்ம பேஸ் வந்து மொத்தம் 12 போட்டிருந்தோம் இல்லையா, அடிபாகம் 12 போட்டோம். அதுக்கு ஈக்குவலாக போடுற மாதிரி போடணும். நான் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், 13 போட்டிருக்கேன்.
12 வருஷம் அடிப்பாகம் போட்டிருந்தோம். நான் இங்கே வந்து ஒரு லைன் சேர்த்து 13 போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த கடைசி 2 லைனுக்கு பாருங்கள், ஒரு ஒரு நாட்டு குறைச்சிட்டு இந்த மாதிரி சாய்வாக போடணும், இல்லைனா குத்துற மாதிரி நீட்டிகிட்ருக்கும் சைடு. அதனால் கடைசி லைனுக்கு பாருங்கள், அந்த 12 லைனுக்கு ஒரு நாட்டு குறைச்சிருக்கேன், அடுத்து 13 லைனுக்கு அதிலிருந்து ஒரு நாட்டு குறைச்சிருக்கேன், அவ்வளோதான். அந்த மாதிரி சாய்வாக வர மாதிரி அது உங்களுக்கு காமிச்சிட்டேன். எப்பையும் போல் அந்த கடைசியில் உள்ள வரிசையை ஃபஸ்ட்டு சொருகிடுங்க. அந்த கடைசியில் மேலே முடித்த இடம் இருக்குல்ல, அந்த ஆரம்பித்ததும் முடித்ததும் அதை ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் சொருகிட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சொருகணும். அந்த சைடு சொருகிறப்ப நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், சொருகி முடிச்சுட்டு இந்த ஒயரு வந்து சைடில் நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்தேன், அதை அப்படியே சொருகி விட்டுட்டேன். பார்த்தா ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்கள், கேப்பே தெரியாது உங்களுக்கு, எதுவும் விழாது. இந்த மாதிரி போட்டாச்சு, ரொம்பவே நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த சிஸ்டருக்கு இப்போ இந்த கூட கிடச்சிருக்கும், இந்த மாதிரி போடணும்னு தெரிஞ்சிருக்கும், சாதா முடிச்சில் கேட்டாங்க. முன்னாடி சிவன் கண்ணில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அது ரெண்டு கலர் ஒயர், எல்லோவும் ரோஸும் மாற்றி மாற்றி வர மாதிரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்குது க்ரீனு, அதனால் நான் இந்த மாதிரி பாருங்கள் பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பக்கம் பாருங்கள் போட்டிருக்கேன், இதே மாதிரி அந்த பக்கமும் நான் போடலான்ட்டு தான் இருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி வெறும் பிளைனாக க்ரீன் உங்களுக்கு பிடிக்கும்னா அதே மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கீழே இந்த மாதிரி பாருங்கள் பின் அடிச்சிட்டேன், நான் குச்சிலாம் சொருகலை. நீங்கள் குச்சி வேணும்னா தென்னங்குச்சி சொருகிக்கலாம். அப்படியே ஒரு பெட்டி மாதிரி பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. அடியில் நான் அந்த பின்னு சொருகினோன்னே அடியில் அந்த ஒயர் மோதவே இல்லை, நல்லா அப்படியே சுழண்டு வந்துச்சு. நான் விளையாடுற மாதிரி அதை பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த சிவன்கண் கூடையும் நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கும். அந்த கூடையும் ஒயர் பாருங்கள், இவ்வளோ ஒயர் எனக்கு மீதியாகிருக்கு. நீங்கள் 2.5 கட்டு மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் இந்த கூடை போடுறதுக்கு, அதனால் 3 கட்டு ஒயர் ஒரே கலரில் வாங்கிக்கோங்க. நான் கைப்பிடி பாருங்கள் ஒரு பக்கம் போட்டுட்டு, இந்த லாக்கு, அந்த பூவு, அந்த சின்ன சின்ன பூ எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போட்டு காட்டுறேன். இதுலேயே போட்டாக்க வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த டிசைன் கொடுத்துருக்கேன்ல, அந்த டிசைன் எப்படி போடுறது, அந்த ரோஸ் கலர் லாக்குக்கு உள்ள பூவும் எப்படி போடுறது, கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒயர் வாங்கி இதை போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.